வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். நாட்டில் மேலும் 4 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். அடுத்து கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2708 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்று அடையாளம் காணப்பட்ட 4 பேரில் இந்தியாவிலிருந்து வந்த இருவரும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து நாடு திரும்பிய இருவரும் உள்ளடங்குவதாக அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தொற்றுக்குள்ளானவர்களில் 2023 பேர் குணமடைந்துள்ளதுடன் 674 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்த கடற்படையினரின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றிற்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 கடற்படையினர் குணமடைந்துள்ளதாக கடற்படை அறிவித்துள்ளது. இதற்கமைய கொரோனா தொற்றிலிருந்து பூரண குணமடைந்த கடற்படையினரின் எண்ணிக்கை 903 அதிகரித்துள்ளது. மேலும் கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட கடற்படையினரில் 3 கடற்படையினருக்கு தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் கடற்படையினர் அறிவித்துள்ளனர். தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கொரோனா மத்திய நிலையம் ஒன்று அமைக்கப்பட உள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நாளை முதல் COVID-19 மத்திய நிலையம் ஒன்று செயற்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இதற்காக சுகாதார பிரிவின் அதிகாரிகள், மருத்துவர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் அனைவரையும் பங்களிப்பு செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என ஸ்ரீலங்கா பொதியன பிரமுன வேட்பாளர் சேனாதிராஜா ஞானந்தமூர்த்தி தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான தற்போதைய அரசாங்கமே மீண்டும் ஆட்சியமைக்கும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளரும் முன்னாள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினருமான சேனாதிராஜா ஜெயானந்தமூர்த்தி தெரிவித்தார். வாழைச்சேனையில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். தற்பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பாகத்தான் ஜனாதிபதி இருக்கின்றார். ஆகவே எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வெற்றியீட்டி பாராளுமன்றத்தை அரசாங்கத்தை அமைப்பதன் மூலம்தான் இந்த அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடியதாக இருக்கும் என்றால் அதற்கு எமது தமிழ் மக்களும் ஒத்துழைக்க வேண்டும். தமிழ் மக்கள் ஒத்துழைத்து எம்மை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதன் மூலம் நாங்கள் அரசாங்கத்துக்குள் சென்று சேவை செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆகவே தமிழ் மக்களும் இதற்கு ஒரு பங்காளிகளாக இருக்க வேண்டும். இருப்பதன் மூலம்தான் எமது எதிர்கால திட்டங்களை, எமது எதிர்கால மக்களுக்கான சேவைகளை, எமது பிரதேசங்களை கட்டியெழுப்புவதற்கான திட்டங்களை நாங்கள் நிறைவு செய்ய முடியும். வாக்குச்சீட்டு ஆயுதத்தை தமிழ் மக்கள் சரிவர பயன்படுத்த வேண்டுமென ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா கோரிக்கை விடுத்துள்ளார். 5 வருடத்துக்கு ஒரு முறை கிடைக்கும் வாக்குச்சீட்டு என்னும் ஆயுதத்தை தமிழ் மக்கள் சரிவர பயன்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் தேசியத்தில் தீவகத்தின் பங்கு தொடர்பாக இடம்பெற்ற கருத்தாடல் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார். அதை மறந்துவிடாதீர்கள். இந்த வாக்குச்சீட்டு உங்களை கையில் வரும் வாக்குச்சீட்டை நீங்கள் பாதிக்காமல் விடுவீர்களா இருந்தால், அந்த வாக்குச்சீட்டை நீங்கள் சரியான முறையிலே சென்று 5ஆம் தேதி அந்த வாக்களிக்காமல் விடுவேன், நிச்சயமாக வரலாற்றில் ஒரு தவறு விடுவீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள். வாழ்க்கையிலே ஒரு 5 வருடம் ஒருத்தர் தான் தேர்தல் வருகிறார். ஆக ஏன் வீட்டுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்போது இருக்கிற புரட்சி என்ன என்று சொன்னால், ஒரு அதாவது தேர்தலிலே போட்டியிடும் பொழுது சில சில விமர்சனங்கள் வரலாம். ஆனால் விமர்சனங்கள் எதை இருந்தாலும் கூட இந்த வீட்டை, இந்த மண்ணிலே, வடகிழக்கு மண்ணிலே உள்ள எங்களுடைய தாயகத்திலுடைய இந்த வீட்டை பாதுகாக்கும் பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது, எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த வீட்டை பாதுகாக்கும் பொறுப்பை ஒவ்வொரு தமிழரும் சரியான முறையில் அந்த வீட்டை பாதுகாக்கும் பொறுப்பை எடுப்பாளர் இருந்தால் எங்களுக்கு எதிர்பார்ப்பு நிச்சயமாக வெற்றி அளிக்கும். தமிழ் தேசிய கூட்டமைப்பை மக்கள் நிராகரிக்க வேண்டும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி அழைப்பு விடுத்துள்ளது. தேசியத்தில் தடமாறிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை தமிழ் மக்கள் நிராகரிக்க வேண்டும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் க. அருந்தவபாலன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஸ்ரீதரனோ, தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களோ உங்களுக்காக எதையும் செய்யவில்லை. இதற்கு மேலாக உங்களுக்காக செய்ய வேண்டியவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், செய்துவிட்டார்கள். அதை நீங்கள் நன்றாக உணர வேண்டும். அரசாங்கத்துக்கு முண்டு கொடுப்பவர்களும் அரசாங்கத்தின் எலும்பு துண்டுகளுக்கு வாலாட்டுபவர்களும் காலத்துக்கு காலம் வந்துதான் போகின்றார்கள். ஆனால் எங்களுடைய மக்கள் எப்பொழுதும் தமிழ் தேசிய பற்றுடன் வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய பற்று என்று சொல்லி தாங்கள் தலைவர் காட்டிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு வீட்டல் சின்னத்தின் கீழ் தமிழ் மக்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்லி வாக்கு கேட்டவர்கள் இப்பொழுது
அந்த தடத்தில் இருந்து மாறி சென்று விட்டார்கள். தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்கின்றவர்களாக மாறிவிட்டார்கள். அவர்களை நீங்கள் வருகின்ற தேர்தலில் நிராகரிக்க வேண்டும். பாதுகாத்துக் கொள்வதற்கு மக்கள் ஓரணியில் திரண்டு ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என வேட்பாளர் வேண்ணா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பொது தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தல். சிறுபான்மையின மக்களின் இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு மக்கள் ஓரணியில் திரண்டு ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவருமான ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட வேட்பாளர் வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கொட்டகலையில் நேற்றிரவு நடாத்தப்பட்ட பிரசார கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த தேர்தல் ஒரு மிக முக்கியமான தேர்தல். கடந்த காலங்களிலே நாங்கள் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்திருந்தாலும் கூட அவர் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் நாங்கள் வாக்களித்தோம். தெற்கிலே இருக்கின்ற பெரும்பான்மை சிங்கள மக்கள் அவருடைய வருகையை தடுத்ததோடு இந்த நாட்டிலே பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக ஜனாதிபதி கோட்டாபாய அவர்களை தெரிவு செய்தார்கள். அவர்கள் என்ன நோக்கத்தில் தெரிவு செய்தார்களோ எங்களுக்கு தெரியாது. இன்று கொட்டகலைக்கும் பாதுகாப்பு கருதியா உங்களுக்கு இராணுவம் வந்திருக்கின்றது. உங்களுக்கும் பாதுகாப்பு பத்தாவது தான் போல தெரியுது. அது மட்டுமல்லாமல் இன்று இந்த நாடினுடைய அரசியல் என்னது இராணுவம் மயமாக்கப்பட்டிருக்கின்றது. படிப்படியாக இராணுவம் மயமாக்க கொண்டு போய் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா செக்ரட்டரிஸும் இன்னைக்கு இராணுவத்தில் இருந்த ஓய்வு பெற்ற அதிகாரிகள் தான் அங்கே போடப்பட்டிருக்கின்றார்கள். திணைக்களங்களிலே சபைகளிலே சாமன் எல்லாமே அவங்க தான் போட்டுக்கிட்டு வராங்க. அப்போ படிப்படியாக இது இராணுவமயமாகி வைக்கின்ற இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் வாக்களிக்க போகின்றோமா அல்லது ஜனநாயக ரீதியிலே செயல்படுகின்ற சஜித் பிரேமதாசாவுக்கு நாங்கள் வாக்களிக்க போகின்றோமா என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆகவே நீங்கள் எத்தனை கட்சிகளிலே அங்கத்தவர்களாக இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த தேர்தலிலே நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். இந்த தேர்தலிலே எங்களுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும். சிறுபான்மை மக்களுடைய ஒற்றுமை நிலைநாட்டப்பட வேண்டும். சிறுபான்மையினுடைய எதிர்காலம் சிறந்து வழங்குவதற்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் ஆதரிக்க வேண்டும். சமத்துவம் சமூக நீதிக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் மூனா சந்திரகுமார் தலைமையிலான சுயேட்சை குழுவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டுள்ளது. பல்லின நாட்டின் பன்மைத்துவத்தின் அடிப்படையில் அரசியல் உரிமைக்கான தீர்வு என்பதை வலியுறுத்தி சமத்துவம் சமூக நீதிக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் மு சந்திரகுமார் தலைமையிலான சுயேட்சை குழுவின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் தலைமையிலான கேடய சின்னத்தில் போட்டியிடுகின்ற சுயேட்சை குழு ஐந்தின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிட்டு வைக்கப்பட்டுள்ளது. பன்மைத்துவத்தை வலியுறுத்திய அரசியல் உரிமை சமூக நீதி ஆகியவற்றை பேணுவதும் வலியுறுத்துவதும் இதற்கமைந்த முறையிலான அரசியல் உறுதிப்பாடு சமூக அந்தஸ்து பொருளாதார வளர்ச்சி சமநிலையான வளப்பகிர்வு ஆகியவற்றை உறுதி செய்தல் மாகாணங்களுக்கான சமஷ்டி அதிகாரத்தை பெறுதல் தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைக்கான தீர்வும் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கான தீர்வும் ஒரே நிலையில் காணப்படும் இதுவே எமது நிலைப்பாடாகும். அரசியல் அதிகாரத்திற்காக போராடச் சொல்வது சொல்லிக்கொண்டே எமது மக்களை பலவீனப்படுத்தும் அரசியல் வழிமுறையை நிராகரித்து செலவினப்படுத்தப்பட்டிருக்கும் மக்களை பலமான மக்களாக மாற்றுவதே எமது முதன்மை செயற்பாடாகும். இதற்கு ஏற்றவாறே எமது அரசியல் கோட்பாட்டினையும் நடைமுறை தந்திரோபாயத்தையும் அணுகுமுறைகளையும் பகுத்திருக்கிறோம். இது முற்றுமுழுதான எதிர்ப்பு அரசியலும் அல்ல, முற்றுமுழுதான சரணாகதி அரசியலும் அல்ல. ஆட்சியில் இருக்கும் தரப்புகளோடு இணைந்து செயற்பட வேண்டிய விடயங்களில் இணைந்தும் விலகி செயற்பட வேண்டிய விடயங்களில் விலகியும் ஒடுக்கப்படும் மக்களுடைய விடுதலைக்கான அரசியலை முன்னெடுக்கிறோம். இத்தகைய புதிய அணுகுமுறையின் மூலம் எமது மக்களின் தனித்துவத்தை பேணுவதோடு நியாயமான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் இயலும். மக்களுக்கான அனைத்து உரிமைகளையும் பெற்றுக்கொள்ளவும் இயலும். நாம் சர்வதேச சமூகம் மறைத்துரைக்க முடியாத வகையில் எமது அரசியல் வழிமுறைகளை உருவாக்கியுள்ளோம். இலங்கை தீவின் இன்றைய அரசியல் நிலவரம் கொரோனாவினால் உலகளாவிய ரீதியில் மாறி வருகின்ற அரசியல் பொருளாதார சூழல் இலங்கையை குறித்த பூகோள அரசியல் போன்றவற்றை கவனத்தில் கொண்டதாகவே எமது அரசியல் கோட்பாடுகளும் செயற்பாடுகளும் வகுக்கப்பட்டுள்ளன என சுயேட்சை குழு ஐந்தில் போட்டியிடுகின்ற சமத்துவ கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பொருளாதாரம், இளைய தலைமுறையினருக்கான தொழில் வாய்ப்பு, கல்வி, உட்கட்டுமான அபிவிருத்தி போன்ற விடயங்களில் முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள் பற்றியும் அதில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யுத்தத்தில் முற்று முழுதாக இழந்து போன ஒரு தேசத்தில் எல்லா விடயங்களையும் மக்கள் மேம்பாட்டு திட்டங்கள் எல்லா விடயங்களையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்தோம். மக்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கி அவர்கள் யுத்த புடியிலிருந்து மீண்டு மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள். 2015 நல்லாட்சி என்ற பெயரில் ஒரு ஆட்சி வந்தது. அது கூட்டமைப்புடன் கூட்டு சேர்ந்தது. வந்தது எங்கள் மக்களுக்கு அழிவு, துயரம், துன்பம், ஏழ்மை. இளைஞர்கள் வீதிக்கு அனுப்பப்பட்டார்கள். நான் மக்கள் தெரிந்து அனுப்பின 16 பல கோடிகளுடன் கோடீஸ்வரர் ஆகினதுதான் இந்த 5 வருடத்தில் அவர்கள் செய்த சாதனை. 19வது மாவட்டமாக கிளிநொச்சி மாவட்டம் இருந்தது வறுமை. ஆனால் இப்போ அந்த 19வது இடத்திலிருந்து 25வது இடத்துக்கு அது கடைசி மாவட்டமாக, வறுமையில் கடைசி மாவட்டமாக ஆகிய பெருமை தமிழ் தேசிய கூட்டமைப்பிச்சார். கல்வியில் 25வது மாவட்டமாக, கடைசி மாவட்டமாக கொண்டு வந்து விட்டதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்கள் தமிழ் மக்களுக்கு செய்த மிகப்பெரிய சாதனை. நாங்கள் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் வேலையற்றவர்கள் என்று யாருமே இருக்கவில்லை. எல்லோருக்கும் நாங்கள் வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். இங்கு ஏற்படுத்தப்பட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்கள், மக்கள் நலன் திட்டங்கள் கூட எல்லோரும் வேலை வாய்ப்பை பெற்றிருந்தார்கள். எல்லோருக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை இருந்தது. எல்லோருக்கும் எல்லோரும் கையிலும் காசு புழக்கம் இருந்தது, சேமிப்பு இருந்தது. ஆனால் 2015 பிறகு அவர்களது சேமிப்பு எல்லாம் கரைந்து இளைஞர்கள் வேலையற்றவர்களாக வீதியில் நிற்கும் ஒரு பரிதாப நிலை ஏற்பட்டது. நுண்கடன்களில் கொண்டு வந்து கடனாளியாக்கினார்கள். 7.5 லட்சம் வீட்டு திட்டம் என்று சொல்லி வீடுகளை 1 லட்சத்துக்கு குறைவான காசை கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். எங்கள் இனம், எங்களுடைய இனத்தின் இருப்பை பாதுகாக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் நாங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செய்வோம் என்பதைத்தான் நாம் உறுதியளித்திருக்கின்றோம். ஆகவே எங்களை நம்புங்கள், நாங்கள் வெல்லுவோம். நாங்கள் வென்று கிளிநொச்சி யாழ்ப்பாண மாவட்டத்தை மேம்படுத்துவதற்கு உழைப்பு. வன்னியின் தலைமைத்துவம் முஸ்லிம்களிடம் இருந்து மாற்றப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட வேட்பாளர் ஜனக நந்தகுமார் கேட்டுக்கொண்டுள்ளார். வன்னியில் முஸ்லிம் தலைமைகள் தமிழ் மக்களை நிர்வகிக்கும் நிலை மாற்றப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வன்னி மாவட்ட வேட்பாளர் ஜனக நந்தகுமார கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் நெடுங்கேணியில் நடாத்தப்பட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நான் இதுவரைக்கும் 400-க்கும் 500-க்கும் மேற்பட்ட தமிழ் கிராமங்களுக்கு நான் சென்றுள்ளேன். அதே போன்று சிங்கள கிராமங்களுக்கும் நான் சென்றுள்ளேன். என்னால் பார்க்கக்கூடிய மாதிரி உள்ளது, இந்த தமிழ் கிராமங்களுக்கு சென்ற போது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பாரிய அளவில் கஷ்டப்படுகிறார்கள். மாலை பொழுதுகளில் இந்த தமிழ் கிராமங்களுக்கு சென்றால் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்களும் சிறுமிகளும் தண்ணீர் போத்தலில் தோளில் வைத்துக் கொண்டு 3-4 கிலோமீட்டர் நடந்து செல்கிறார்கள் தண்ணீர் எடுப்பதற்கு. அதே போன்று அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த பாடசாலை மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் 4-5 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் பேருந்தை பிடிப்பதற்கு. சில சந்தர்ப்பங்களே அந்த பிள்ளைகள் அந்த பேருந்தை தவற விடுவார்கள். அப்படி அந்த பேருந்தை தவற விட்டு வீடு திரும்பும் அந்த பிள்ளைகள் காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களின் தாக்குதலுக்கு ஆளாவார்கள். இதுக்கு பொறுப்பு கூற வேண்டியது யார்? இதுக்கு பொறுப்பு கூட வேண்டியவர்கள் காதர் மஸ்தான் ரிசார்ட் பகுதியில் போன்றவர்கள். அவர்கள் காரணமாக தான் இங்கே வன்னியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் கஷ்டப்படுகின்றீர்கள். அவர்கள் கடந்த வருடங்களில் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்துக்கு மட்டுமே அவர்கள் வேலை செய்தார்கள். நான் பார்ப்பது வன்னியில இருப்பவர்கள் பெரும்பான்மையவர்கள் தமிழ் மக்கள் என்ற ரீதியிலே. பெரும்பான்மையான தமிழ் மக்கள் இருந்தாலும் இதை நிர்வகிப்பது முஸ்லிம் தலைவர்கள் தான். இதை நாங்கள் மாற்ற வேண்டும். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் வவுனியாவில் இடம்பெற்றது. வவுனியா சகாய மாதாபுரத்தில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தேர்தல் பிரச்சார கூட்டம் நேற்றிரவு இடம்பெற்றது. இத்தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் சிவசக்தி ஆனந்தன், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த 20 வருட காலம் கூட்டமைப்புக்கு ஆதரவு வழங்கிய அந்த கட்சியையும் சின்னத்தை முற்றாக நிராகரித்து தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் தமிழ் மக்களுக்கு இருந்த 2 பெரிய தெரிவு கடந்த 30 வருட கால ஆயுத போராட்டம். அந்த ஆயுத போராட்டம் 2009 20 நாடுகள் சேர்ந்து அளித்ததோடு அந்த ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் கடந்த 20 வருட காலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தமிழ் மக்கள் வழங்கிய ஆணையை அவர்கள் அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக ஆட்சியில் இருந்தவர்களை பாதுகாக்கிறதுக்காக அவர்கள் செயல்பட்டு தமிழ் மக்களை இன்றைக்கு நடுத்தர்களை கொண்டு வந்து விடப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல தான் தமிழ் மக்களுக்கு ஒரு பாரிய அரசியல் வெற்றிடம் இருக்கிறது. இந்த அரசியல் வெற்றிடத்தை நிரப்புவதற்கு முதுகெலும்புள்ள ஒரு ஒரு ராஜதந்திர ரீதியாக கொள்கை ரீதியாக செயல்படக்கூடிய அரசியல் தலைவர்கள் வேண்டும் எங்களுக்கு. யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை மேலைக்கரம்பன் முருகமூர்த்தி ஆலய தேர் திருவிழா இன்று பக்திபூர்வமாக இடம்பெற்றது.
யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை மேலைக்கரம்பன் முருகமூர்த்தி ஆலயத்தின் வருடாந்த அலங்கார உற்சவத்தின் தேர்திருவிழா இன்று நடைபெற்றது. கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான வருடாந்த அலங்கார உற்சவத்தின் 9ஆம் நாளான இன்று தேர்திருவிழா நடைபெற்றது. மேலைக்கரம்பன் கிராமத்தில் பூர்வீகமாக வாழ்ந்த மக்கள் மேலை நாடுகளில் குடியேறிவிட்ட போதிலும் இக்கிராமத்தில் வாழும் சிறிய தொகையான மக்கள் வரலாற்று பெருமை மிக்க ஆலய உற்சவத்தை தொடர்ந்து நடாத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி வடக்கு கடற்றொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு உட்பட்ட கடற்றொழிலாளர்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து யாழ்ப்பாணம் வடமராட்சி வடக்கு கடற்றொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு உட்பட்ட கடற்றொழிலாளர்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடலட்டை, டைனமிட், சுருக்குவலை, உழவு இயந்திர பாவனை ஆகியவற்றை நிறுத்துமாறு கோரி இன்று முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 6:30 வரை மீனவர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனர். பருத்தித்துறை முனைப்பகுதியில் உள்ள கடற்தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்க மண்டபத்தில் வைத்து வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச தலைவர் வர்ணகுல சிங்கும் பணிப்புறக்கணிப்பு தொடர்பான அறிவித்தலை விடுத்துள்ளார். ஹடுகஸ்தோடுவ உடுவாவ பிரதேசத்தில் வீடொன்றில் இருந்த நாகப்பாம்பு குட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கடுகஸ்தொடு உடுவாவ பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இருந்து 19 நாகப்பாம்பு குட்டிகளுடன் ஒரு பெரிய நாகம் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வீட்டின் கட்டுமான பணிகளின் போது குறித்த நாகக்குட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக வீட்டின் உரிமையாளர் தெரிவித்தார். குறித்த நாகப்பாம்பு குட்டிகளை பிடித்து வனவிலங்கு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குருணாகலில் புவனேகபாகும் மன்னரின் அரசவை தகர்க்கப்பட்டமை தொடர்பில் போலீசார் நடவடிக்கை எடுக்க உள்ளனர். வரலாற்று சிறப்பு மிக்க 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக நம்பப்படும் குருணாகல் புவனேகபாகும் மன்னரின் அரசவை தகர்க்கப்பட்டமை தொடர்பில் குருணாகல் நீதவான் நீதிமன்றிற்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதில் நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் குருணாகல் போலீஸ் நிலையத்தில் ஏற்கனவே முறைப்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் குருணாகல் போலீசார் நடவடிக்கை மேற்கொள்ளாமை தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஜாலிய சேனாரத்ன தெரிவித்துள்ளார். குறித்த கட்டடம் தொடர்பில் வழங்கப்பட்ட முதலாவது முறைப்பாட்டிலிருந்து அது தகர்க்கப்பட்ட தினம் வரையிலான அனைத்து தரவுகளையும் பெற்று அறிக்கை ஒன்றை தயாரிக்க உள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். முதற் தடவையான குருணாகலை ராசதானியாக கொண்ட இரண்டாவது புவனேகபாகும் மன்னர் பலகையால் உருவாக்கப்பட்ட மேடையில் தமது அரசவையை நடாத்தியிருந்தார். குருணாகல் நகர மத்தியில் உள்ள இந்த அரசவையின் பாதுகாப்பிற்காக பின்னர் ஒரு கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டது. இந்த அரசவையும் அதன் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட கட்டடமும் தொல்பொருள் சின்னங்களாக தொல்பொருள் திணைக்களத்தின் மேற்பார்வையில் இருந்தன. சில காலமாக குருணாகல் மாநகர சபையினர் அக்கட்டடத்தினுள் ஹோட்டல் ஒன்றை நடாத்திய நிலையில் அக்கட்டடத்தின் ஒரு பகுதி கடந்த செவ்வாய்க்கிழமை தகர்க்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா மாவட்டம் ஹொட்டகலையில் பிள்ளையார் சிலையை திருடி சென்றவர் சிலையை மீண்டும் கொண்டு வந்து வைத்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. நுவரெலியா மாவட்டம் ஹெட்டின் கொழும்பு பிரதான வீதியில் கொட்டகலை குமர்சல் பகுதியில் வீடு ஒன்றில் உள்ள துர்க்கையம்மன் ஆலயத்திலிருந்து பிள்ளையார் சிலை சொகுசு கார் ஒன்றில் வந்த இளைஞர் ஒருவரால் திருடப்பட்டு 3 நிமிடத்தில் மீண்டும் கொண்டு வந்து வைக்கப்பட்டுள்ளதாக திம்புளைப்பத்தனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த வீட்டின் முன்புறம் இருந்த பிள்ளையார் சிலை அது இருந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்தில் இருப்பதனை அவதானித்த வீட்டின் உரிமையாளர் சிசிடிவி காணொலி பதிவுகளை ஆராய்ந்துள்ளார். இதன்போது இளைஞர் ஒருவர் சொகுசு கார் ஒன்றில் வந்து பிள்ளையார் சிலையினை திருடி செல்வதும் அதனை 3 நிமிடத்தில் மீண்டும் கொண்டு வந்து வைப்பதும் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் திம்புளை பத்தனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. முத்தமிழ் வித்தகர் விபுலானந்தர் நினைவு தினம் பவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது. முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் 73வது நினைவு தினம் பவுனியாவில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முன்பாக நினைவு கூறப்பட்டது. தமிழ் விருட்சம் சமூக ஆர்வலர் அமைப்பின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் சந்திரகுமார் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் சமூக ஆர்வலரான விக்னா, சிவசேனை அமைப்பின் முக்கியஸ்தர் தமிழ் திரு மாதவன், வெளிச்சம் அறக்கட்டளையின் தலைவர் பி லம்போதரன் மற்றும் சுந்தரராயன் உட்பட பலர் பங்கேற்றனர். விபுலானந்தர் தொடர்பான நினைவு பேருரையினை வவுனியா தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் தமிழரவி சிவகுமாரன் ஆற்றியிருந்தார்.
இலங்கை பல்கலைக்கழகத்தின் முதலாவது தமிழ் பேராசிரியர், தமிழ் துறையினுடைய முதலாவது, எல்லாத்திலையும் அவர் முதலாவது தான். அப்படி இருந்தவர் ரெண்டு நூலை எழுதினார். ஒன்று ஷேக்ஸ்பியர், ஆங்கிலத்திலே அவர் பெற்ற புலமை. அவர் பிஏ பிஎஸ்சி பண்டிதர் புலவர். அவர் தொடாத துறையில் இசைத்துறை, அறிவியல் துறை, கலைத்துறை, இலக்கியம் எல்லாவற்றிலும் அவர் பெரிய அறிவு பெற்றிருந்தார். அப்படிப்பட்ட அந்த பெருமானார் மரங்க சூளாமணி என்ற அந்த நூலை எழுதினார். அந்த மரங்க சூளாமணி ஷேக்ஸ்பியர் போன்ற உலக இலக்கிய மேதைகளினுடைய இலக்கியங்களை எல்லாம் ஆராய்ந்து செய்த நூல் மரங்க சூளாமணி. அதுக்கு பிறகு அவர் எழுதிய பெரிய இசை நூல் தான் அவருக்கு உன்னத புகழை பெற்று தந்தது, அதான் யாழ் நூல். அந்த யாழ் நூலை 1934 எழுதத் தொடங்கி அது அரங்கேறியது இந்தியாவிலே. 1947 அது அரங்கேறியது தமிழ்நாட்டிலே, சென்னையிலே அவருடைய யாழ் நூல் அரங்கேறியது. அத்தனை இசையும் வைத்து அன்றைக்கு நோய்வாய்ப்பட்டவர் திரும்பி வந்து இலங்கையிலே சில காலம்தான் இருந்தார். பெரிய கவலை என்னென்றால் அப்படிப்பட்ட மகான் 55 வாழ்ந்தார். முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் 73வது சிராத்த தினம் மற்றும் மட்டக்களப்பு சிவானந்தா தேசிய பாடசாலையின் ஸ்தாபகர் நினைவு தினம் மட்டக்களப்பில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. முதல் தமிழ் பேராசிரியர் என்ற பெருமையினை பெற்ற முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் 73வது சிரார்த்த தினமும் சிவானந்தா தேசிய பாடசாலையின் ஸ்தாபகர் தினமும் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு விபுலானந்தர் நூற்றாண்டு சபையின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. இன்று காலை மட்டக்களப்பு கல்லடி உப்படையில் உள்ள சுவாமி விபுலானந்தரின் சமாதியில் விசேட நிகழ்வுகள் நடைபெற்றது. விபுலானந்தர் நூற்றாண்டு சபையின் தலைவர் கே பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு ராமகிருஷ்ண மிஷன் தலைவர் சுவாமி தக்ஷ ஜானந்தர் மகாராஜ், சுவாமி நீல மயானந்தா மகாராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது சுவாமியின் சமாதிக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து மங்கள ஆரார்த்தி செய்யப்பட்ட விபுலானந்த கீதம் இசைக்கப்பட்டது. சிறப்பு வழிபாடுகளைத் தொடர்ந்து மட்டக்களப்பு திருநெற்றுக்கேணி பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள சுவாமி விபுலானந்தரின் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு வணக்கம் செலுத்தப்பட்டது. மட்டக்களப்பு மாநகரசபையின் முதல்வர் தின சரவணபவன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் விபுலானந்தர் நூற்றாண்டு சபையின் உறுப்பினர்கள், மாநகரசபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.